இன்னைக்கு வந்து ஒரு டேயை எப்படி ஸ்டார்ட் பண்ண போறோம், ஹவு டு கிக் ஸ்டார்ட் அ டே அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஹவு டு கிக் ஸ்டார்ட் அ டேக்கு முன்னாடி ஹவு டு கிக் ஸ்டார்ட் யுவர் பிரெயின் அப்படிங்கறத பார்க்கணும். பிரெயின்ங்கிறது ஒரு ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான டூல், காட் கிரியேட் பண்ணதுல த மோஸ்ட் ஃபென்டாஸ்டிக் டூல் இஸ் பிரெயின். அந்த பிரெயினை வந்து நம்ம எல்லாரும் ஆஸ் ஹியூமன் பீயிங்ஸ் 0.0001% கூட யூஸ் பண்ணவே இல்லை. ஃபுல் பொட்டென்ஷியலுக்கு நம்ம யூஸ் பண்ணோம்னா அதுல வந்து அவ்வளோ மேஜிக் இருக்கு, அவ்வளவு ஒரு வாஸ்ட் பொட்டென்ஷியல் அதுல அடங்கி இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து மார்னிங் வந்து ஹவு டு கிக் ஸ்டார்ட் அ டே விட ஹவு டு கிக் ஸ்டார்ட் யுவர் பிரெயின், ஹவு டு ரியலி ஹாவ் அ வெரி ஆக்டிவ் மார்னிங் அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து ஸ்லீப், தூக்கம் வந்து நல்ல தூக்கம், 6 to 7 hours ஆஃப் டீப் ஸ்லீப் இருக்கணும். தென் வென் யூ வேக் அப் இன் த மார்னிங், மோஸ்ட்லி நம்ம வந்து ஏர்லி மார்னிங் சீக்கிரமே எந்திரிக்க கத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த டே ஸ்டார்ட் பண்றதுக்குள்ள மார்னிங் வந்து நமக்குன்னு ஒரு 2-3 hours இருக்கும். ஸோ அப்ப நிறைய வந்து நம்ம பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்டிவா ஸ்டார்ட் பண்ண முடியும். அவசர அவசரமா எந்திரிச்சு அவசர அவசரமா ரெடி ஆகி அவசர அவசரமா வேலைக்கு போய் அவசர அவசரமா லைஃபை லீட் பண்றதுனால லைஃப் ஃபாஸ்டா போயிடும். நம்ம பிளானிங் டைம் குவயட்டா பீஸ்ஃபுல்லா நம்ம பண்றது வந்து மார்னிங் தான். நம்மள வந்து வி கேன் கலெக்ட் அவர் தாட்ஸ், வி கேன் இன்ட்ராஸ்பெக்ட், பிளான், இதெல்லாம் வந்து மார்னிங் இஸ் அ வெரி பியூட்டிஃபுல் டைம். ஸோ உங்களுக்கு அந்த அலோன் டைம் மீ டைம் வேணும்னா கூட உங்களுக்கு மார்னிங் தான் அதை எடுத்துக்க முடியும். ஸோ மார்னிங் வந்து இட்ஸ் அ பியூட்டிஃபுல் டைம், அதை மிஸ் பண்ணிடாம நீங்க மார்னிங் வந்து ஃபர்ஸ்ட் சீக்கிரமா வேக்கப் பண்ணீங்க அப்படின்னா. And how to kickstart your brain? சின்ன சின்ன ஆக்டிவிட்டி மூலமா நம்ம பிரெயினை வந்து பாசிட்டிவா கிக் ஸ்டார்ட் பண்ணி அந்த டேக்குள்ள நம்ம we can just go into the day. அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எந்திரிக்கும் போது நம்ம பெட்டை வந்து ஒழுங்குபடுத்துறது, நம்ம பெட்டை வந்து நம்ம ஒழுங்குபடுத்துறது, நம்ம அந்த ஷீட்டை வந்து மடிச்சு வைக்கிறது, அந்த ஷீட்டை வந்து ஃபோல்டு இல்லாமல் இழுத்து விடுறது, அப்போ ஒரு டைடி ஃபீலிங்கோட மார்னிங் ஸ்டார்ட் பண்ணோம்னா இட் பிகம்ஸ் அ வெரி பாசிட்டிவ் டே. அண்ட் அந்த டேயை வந்து ரொம்ப ஹாப்பியா வித் அ பிக் ஸ்மைல் வி ஷுட் லுக் அண்ட் ஸ்டார்ட். எனக்கு வந்து இந்த கார்ட்டூன்ஸ் இந்த இதுலேயே வந்து ரொம்ப பிடிச்சது வந்து வினீதப்பூ கேரக்டர். வினீதப்பூ கேரக்டர் நீங்க வந்து படிச்சு பாத்தீங்க இல்ல பாத்தீங்க அந்த சீரியல்ஸ் பாத்தீங்கன்னா வினீதப்பூ வந்து வென் யூ ஆஸ்க் வாட் டே இஸ் இட் டுடே அப்படின்னா வினீதப்பூ உடனே சொல்லும் டுடே இஸ் மை ஃபேவரட் டே அப்படின்னு. ஸோ எவ்ரி டே இஸ் அ ஃபேவரட் டே ஃபார் வினீதப்பூ. அதே மாதிரி நம்மளும் வந்து வென் யூ ஸ்டார்ட் யுவர் மார்னிங் இன் த டே ஓ டுடே இஸ் சச் அ பியூட்டிஃபுல் டே, டுடே இஸ் மை ஃபேவரட் டே அப்படின்னு சொல்லி பாருங்களேன் எப்படி இருக்குன்னு, அன்னைக்கு டேயே ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நம்ம வந்து அதுக்கு ஒரு நேரம் காலமே பார்க்க வேண்டாம், நம்ம தான் வந்து இதெல்லாம் ஒத்தி வைக்கிறோம், இதை ஒத்தி வைக்கவே தேவையில்லை. டுடே இஸ் சச் அ பியூட்டிஃபுல் டே, இந்த மொமெண்ட் இஸ் சச் அ பியூட்டிஃபுல் மொமெண்ட், ப்ரொவைடட் நம்ம அதை ரியலைஸ் பண்ணோம்னா. அதையே நம்ம ரியலைஸ் பண்ண மாட்டேங்கிறோம். ஸோ மார்னிங் நீங்க ஸ்டார்ட் பண்ணும் போதே யூ சே டுடே இஸ் மை ஃபேவரட் டே அப்படின்னு நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அடுத்தது வந்து நீங்க வந்து யூ ட்ரிங்க் லாட்ஸ் ஆஃப் வாட்டர், அது வந்து இட் இஸ் வெரி குட் ஃபார் த பிரெயின் அண்ட் வெரி குட் ஃபார் யுவர் பாடி ஆல்சோ. ஸோ உங்களை வந்து அது ரீஜுவனேட் பண்ணும் அண்ட் இட் வில் ஹைட்ரேட் யூ வெரி வெல். ஸோ யூ ட்ரிங்க் லாட்ஸ் ஆஃப் வாட்டர் இன் த மார்னிங் அண்ட் தென் வாட் யூ டூ இஸ் யூ ஸ்டார்ட் யுவர் டே வித் மெடிடேஷன். மெடிடேஷன்ங்கிறது வந்து ஒரு சைலன்சிங் யுவர் செல்ஃப், கொஞ்ச நேரம் கலெக்ட் யுவர் தாட்ஸ், சிட் இன் அ பிளேஸ் அண்ட் ஒரு பீஸ்ஃபுல்லான மியூசிக் கேளுங்க, இல்லை ஒரு பீஸ்ஃபுல்லா நோ தாட்ஸோட உங்க மைண்டை வந்து தாட்ஸ் உங்களுக்கு வந்துட்டு போனா கூட அது அப்படியே அது கிளவுட் மாதிரி விலகிரும். அதை கொஞ்ச நேரம் நீங்க சைலன்ஸ் பண்ணி உங்களோட தாட்ஸை கலெக்ட் பண்ணி அப்புறம் உங்களோட லார்ஜர் கோலை வந்து அந்த நேரத்தில் விஜுவலைஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு மெடிடேஷன்ல இருந்து நீங்க பெஸ்ட் வந்து மார்னிங் அந்த குவயட்டான நேரத்தில் விஜுவலைசேஷன் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா நீங்க குவயட்டா நீங்க என்ன வந்து லைஃப்ல அச்சீவ் பண்ணணும், நம்ம ஃபேமிலி எப்படி இருக்கணும், குழந்தைங்க எப்படி இருக்கணும், என்னெல்லாம் நீங்க நினைக்கிறீங்களோ அதை வந்து விஜுவலைஸ் பண்ணி பாருங்க. அதுக்கு வந்து பிளான் பண்ணுங்க, கோல் செட் பண்ணுங்க அப்படின்னு நீங்க அதை யூ ஜஸ்ட் ஹாவ் டு மேக் தட் ஃப்ரேம் இன் யுவர் மைண்ட். அதோட யூ கலெக்ட் யுவர் தாட்ஸ், யூ மேக் அ ப்ரேயர் அண்ட் யூ மேக் அ லிஸ்ட் ஆஃப் நான் வந்து இதுக்கெல்லாம் நான் வந்து எப்பயுமே மார்னிங் வந்து நம்ம வந்து கிராட்டிடியூடோட ஸ்டார்ட் பண்ணோம்னா ஐ ஆம் சோ பிளெஸ்ட், ஐ ஆம் பிளெஸ்ட் ஃபார் ஆல் தீஸ் ரீசன்ஸ் அப்படின்னு நம்மளோட பிளெஸிங்ஸ் எல்லாருக்குமே அவ்வளோ பிளெஸிங்ஸ் இருக்கும், நம்ம தான் அதை கவுண்ட் பண்ண மாட்டேங்கிறோம். ஸோ அந்த காலை நேரத்தில் நம்மளோட பிளெஸிங்ஸை கவுண்ட் பண்ணி அந்த கிராட்டிடியூட் ஃபீலிங்கோட நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா அந்த எனர்ஜி ஃபார் த டே, அந்த எனர்ஜியே உங்களை ஃபுல் டே வந்து அவ்வளோ பாசிட்டிவாக எடுத்துட்டு போயிடும். அந்த கிராட்டிடியூட் ஃபீலிங் மற்றும் லைஃப்ல இருந்தாவே போதும், இந்த ஹோல் லைஃப் வில் பி ஃபென்டாஸ்டிக். ஸோ அந்த மார்னிங் அந்த டைம்ல ஜஸ்ட் கலெக்ட் யுவர் தாட்ஸ், உங்களோட யூ ஸ்பெண்ட் யுவர் டைம் வித் யுவர் செல்ஃப். அந்த யோர் செல்ஃப் என்ன பண்ண போறீங்கன்னா யூ ஆர் கோயிங் டு பி சைலண்ட் ஃபார் சம் டைம். அந்த நேரத்தில் நீங்க விஜுவலைஸ் பண்ணி பார்க்க போறீங்க உங்க ஃபேமிலி, உங்க ப்ரொஃபஷன், உங்களோட லைஃப் எப்படி இருக்கணும், ஸ்பேன் அவுட் ஆகணும்னு. அதோட ப்ரேயர்ஸ் வந்து யூ ஆர் கோயிங் டு மேக் ப்ரேயர்ஸ் இன் த மார்னிங் ஆஸ் வெல் அஸ் யூ ஆர் கோயிங் டு ஆல்சோ தேங்க் காட், தேங்க்யூ காட் ஃபார் எவ்ரி திங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து லிஸ்ட் ஆஃப் திங்ஸ் வாட் ஆர் யுவர் பிளெஸிங்ஸ் அதை வந்து நீங்க நோட் பண்ணுங்க. அதோட நீங்க வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க அந்த டேய, அதுக்கப்புறம் வந்து இதுல இருந்து நீங்க மெதுவா தென் யூ கெட் இன் டு த டே.
அப்ப நீங்க வென் யூ கெட் இன் டு த டே அந்த டே பிளானிங் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம என்ன காரியம் பண்ண போறோம், எது முக்கியமான விஷயம், எதெல்லாம் எப்படி பண்ண போறோம். டுடே ஐ ஆம் கோயிங் டு பி ப்ரிப்பேர்ட் ஃபார் மை டே. அந்த டேயை வேஸ்ட் ஆக்கிடாதீங்க. பிளீஸ் அதை பிளான் பண்ணுங்க. உங்களோட பர்சனல் ஒர்க், ப்ரொஃபஷனல் ஒர்க் என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் பிளான் பண்ணி அந்த டேல ஒரு எக்ஸிக்யூஷன் பிளான் போடுங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பா அந்த டேல வந்து நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி யூ ஹாவ் டு டூ மினிமம் ஹாஃப் அன் ஹவர் ஆஃப் எக்ஸசைசிங், ஃப்ளோர் எக்ஸசைசிங், ஸ்ட்ரெச் எக்ஸசைசிங் அண்ட் கார்டியோ எக்ஸசைசிங், ஃபாஸ்டாக வாக் பண்றது, ஏதாவது ஒன்று வந்து நம்ம பிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கணும். அதுவும் வந்து இட் கிவ் சோ மச் ஆஃப் ஆக்சிஜன் டு த பிரெயின். ஸோ பிரெயின் பிகம்ஸ் வெரி ஆக்டிவ் அண்ட் அலர்ட். மார்னிங் நம்ம ஏதாவது பிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணும்போது பிரெயின் ரொம்ப ஆக்டிவாக அலர்ட் ஆயிடும். அந்த பிசிக்கல் எக்ஸசைஸ் நீங்கள் ஒரு ஹாஃப் அன் ஹவர் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களோட பாடியை ரீஜுவனேட் பண்ணும்போது உங்க மைண்டையும் ரீஜுவனேட் பண்ணிக்கங்க. யூ ஹாவ் டு டூ அ மைண்ட் ஜிம் அண்ட் அ பாடி ஜிம். அந்த மைண்ட் ஜிம்முக்கு வந்து நீங்க ஏதாவது கான்டென்ட் வந்து லிசன் பண்ணுங்க. உங்களோட ஹெட்ஃபோன்ஸ் போட்டுட்டோ, உங்களோட ஏதாவது வாட் எவர் மீன்ஸ், நீங்க யூடியூப்ல நிறைய கான்டென்ட் இருக்கு. உங்களோட ப்ரொஃபஷனுக்கு தகுந்த கான்டென்ட் இருக்கு, அண்ட் மோட்டிவேஷனல் கான்டென்ட் இருக்கு, பாசிட்டிவ் திங்கிங் கான்டென்ட் இருக்கு. எவ்வளவோ விஷயங்கள் இன்னைக்கு அவைலபிளா இருக்கு. அவைலபிளா இருக்கிற விஷயங்களை நம்ம நல்ல வழியில யூஸ் பண்ணோம்னா எல்லாமே நம்மளை சுத்தி இருக்கு, எல்லா டூல்ஸும் இருக்கு, எல்லா மீன்ஸும் இருக்கு. அதை நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டு மார்னிங் அந்த கான்டென்ட்டையும் சேர்ந்து நீங்க எக்ஸசைஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா யுவர் டே வில் பி ஃபேபியூலஸ். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒரு டேயை வந்து கிக் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ வேர் யுவர் பிரெயின் கெட்ஸ் வெரி இக்னைட்டட், வேர் யூ கெட் வெரி சார்ஜ், அண்ட் யூ ஷுட் ஹாவ் அ பவர்ஃபுல் டே அண்ட் அ பியூட்டிஃபுல் டே.